இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நிறுவனமும் அமைப்பும் தன்னுடைய பணிகளை ஆய்வு செய்வது வழக்கமான ஒன்று. இன்றைய காலகட்டங்களில் வியாபார நிறுவனங்கள், அது அலைபேசி நிறுவனமாக இருந்தாலும், உணவு விடுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இணையதளத்திலே பொருட்களை வாங்குகின்ற நாம் சில நிறுவனங்கள் மூலமாக அதை வாங்குகிறோம். அப்படி பரிவர்த்தனை நடக்கும் பொழுது அதற்குரிய கணிப்புகளை நம்மிடமிருந்து கேட்பார்கள். நான் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மொபைல் நெட்வொர்க்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றேன். அதில் சிம் கார்டு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேறொரு பெயரில் இருந்தது, அது என்னுடைய பெயரில் மாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே ஆலோசித்தேன். அது சரி செய்து கொடுத்தார்கள். அதன் பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு அடுத்த நாள் ஒரு மெசேஜ் வருது, தகவல், எங்களுடைய பணிகளை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன என்று. நான் பதில் கொடுக்கவில்லை. அந்த அலுவலகத்திலிருந்து தொலைபேசி மூலமாக என்னோடு தொடர்பு கொண்டார்கள். சார், உங்களுடைய எங்களுடைய சேவையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அதற்கு என்ன மதிப்பீடு கொடுப்பீர்கள் என்றார்கள். நான் கேட்டேன், மதிப்பீடுனா என்ன, இது தேர்வு போல மார்க்கு போடணுமா, இல்லை சார் உங்களுடைய கருத்து
அப்போ நான் பாஸ் மார்க் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டேன். தேர்வு எழுதுனா 35 மார்க். சரி, பாஸ் மார்க் போட்டுக்க அப்படின்னு. இருந்தாலும் அவர்களுக்கு அது திருப்தி இல்லை. சார் இன்னும் நல்லா சொல்லுங்க. சரி, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ டிக் பண்ணிக்க அப்படின்ட்டேன். இது சாதாரணமாக இன்றைக்கும் நாம் பார்ப்பது. உணவு உட இணையதளத்தின் மூலமாக நாம் ஆர்டர் செய்து வீட்டுக்கு வரும்பொழுது அந்த உணவு எடுத்து வருகின்ற அந்த பணியாளர்களை பற்றிய ஒரு மதிப்பீடு, அது எல்லா இடத்துலையுமே நாம் பார்க்குறோம். நாம் எப்படி அந்த ரேட்டிங்னு சொல்லுவாங்க, என்ன மதிப்பீடு கொடுக்குறோம், அதை வைத்து அவர்கள் இன்னும் நல்ல முறையில் அந்த சேவையை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இயேசுவும் அப்படி ஒரு மதிப்பீடு செய்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சீடர்களோடு அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார். விண்ணரசின் மறைபொருளை ஓமைகளாக மக்களுக்கு சொன்னாலும் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அதை பற்றி விளக்கம் கொடுத்தார். எனவே மக்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார். அப்படி கேட்டபொழுது உடனடியாக எல்லாரும் பதில் சொல்கிறார்கள், திருமுழுக்கு யோவான் என்று சில பேர் சொல்கிறார்கள், இறைவாக்கினர் எலியா என்று சொல்கிறார்கள், ஏற்கனவே இறந்த இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்கிறார் என்று பல பதில்கள் வந்தன. திருமுழுக்கு யோவான் ஏன் என்று அந்த பதில் பார்க்கும்பொழுது ஏரோது தான் திருமுழுக்கு யோவானை கொலை செய்தான். இயேசுவினுடைய போதனைகள் புதுமைகளை எல்லாம் பார்த்தபொழுது ஒருவேளை திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிர்த்து வந்திருக்கலாம் என்று அந்த ஏரோது மன்னன் நினைத்தான். எனவே அவனுடைய எண்ணமும் மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்தது. விவிலியத்திலே எலியா இறைவாக்கினர் இறந்ததாக குறிப்பிடப்படவில்லை. அவர் நெருப்பு குதிரை பூட்டிய தேரில் அவர் சுழற்காற்றில் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர் மெசியாவின் வருகைக்காக தயார் செய்வதற்காக மீண்டும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருந்தது. எனவே இயேசுவினுடைய பணிகளை எல்லாம் பார்க்கும்பொழுது ஒருவேளை எலியாஸ் தான் வந்து மக்களை தயார்படுத்துகிறார் என்றும் மக்களுடைய கருத்தை இவர்கள் பிரதிபலித்தார்கள். ஆனால் இரண்டாவது கேள்விதான் சீடர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. இப்போதே மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு எல்லாம் சொல்வார்கள். இரண்டாவது கேள்வி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நான் யார்? அப்பொழுது தான் உடனடியாக பேதுரு சொல்கிறார், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன். இயேசு சொல்கிறார், சிறுவருக்கும் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன் என்று என் தந்தையாக இறைவனை இயேசு புகழ்வார். எனவே விண்ணரசின் மறைபொருள் குழந்தைகளுக்கும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படும் என்பது இதிலே நாம் பார்க்கின்ற ஒரு உண்மை. அந்த வகையில் பேதுரு குழந்தை உள்ளம் கொண்டவராக இருந்திருக்கலாம். எனவேதான் இதை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாக ஆண்டவர் அறிவிக்கின்றார். இயேசு என்ன சொல்கிறார், யோனாவின் மகனான சீமோனி நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்கிறார். அதைத் தொடர்ந்து அவருக்கு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். நீ பாறை போன்று இருக்கிறாய், இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன். பாறை என்பது அசைக்க முடியாத ஒரு அடித்தளம். எனவே நாம் இயேசுவில் கொள்ளுகின்ற நம்பிக்கை என்பது பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டைப் போல, பாறையை அடித்தளமாக கொண்ட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அடுத்ததாக அவருக்கு விண்ணரசின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். திறவுகோல்கள் பொதுவாக சாவி கொடுப்பது என்பது அதிகாரத்தின் அடையாளம். அதிகாரம் என்பது அரசியல் ரீதியாக மற்றவர்களை அடக்கி ஆளுகின்ற ஒரு பண்பு அல்ல, மாறாக பணி செய்ய ஒரு வாய்ப்பு. திருச்சபையை பொறுத்த மட்டில் அதிகாரம் என்பது எல்லாமே அந்த தலைமை பண்பு, பணி செய்வதற்கான வாய்ப்பு என்பதை நாம் திரும்ப திரும்ப விவிலியத்தின் வழியாக அறிகின்றோம். இவ்வாறு அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து இயேசுவின் மீது கொள்ளுகின்ற அந்த நம்பிக்கையானது
அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார். அதைவிட சிறப்பாக தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக கூறினார். பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அந்த உண்மையை வெளிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து உடனடியாக இயேசு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நான் மெசியா என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம், ஏனென்றால் ஏற்கனவே யூதர்கள் மத்தியில் மெசியா வருவார், அவர் நம்மை ரோமர்களின் ஆட்சியிலிருந்து விடுவித்து ஒரு தனி ஆட்சி அமைப்பார் என்று யூத மக்கள் மட்டுமல்ல சீடர்களும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இயேசு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் பாடுபடப் போவதை முன்னறிவிக்கும் போது பேதுரு எப்படி அதற்கு தன்னுடைய மனப்பான்மை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். இப்போ இயேசுவினுடைய பதில், போ பின்னாலே சாத்தானே என்று அவரை விரட்டுகிறார். இதுதான் கடவுளுடைய திருவுளம். மெசியா என்பது நீங்கள் நினைப்பது போல ஒரு அரசியல் மெசியா அல்ல, மாறாக துன்புறும் மெசியா என்பதை அவர்களுக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் மக்களுக்கு மெசியா என்ற சிந்தனையை, அந்த கருத்தியலை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கண்டிப்பாக கொடுக்கிறார். ஏனென்றால் சீடர்களுக்கும் அது ஒரு பாடமாக அமைந்திருக்கும். இயேசுனுடைய வாழ்வு, இயேசு மெசியா என்பது அதிகாரம் செலுத்துவதற்கோ ஆட்சி படைப்பதற்கோ அல்ல, மாறாக பணி செய்வதற்கு என்பதை சீடர்களும் உணர வேண்டும். பணியின் நிமித்தமாக துன்பங்கள் மத்தியில் அவர்கள் வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் இயேசுவின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை அசைக்க முடியாததாகவும் சீடத்துவ வாழ்வு துன்பங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதையும், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்துமே அது இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் நாம் எவ்வாறு இயேசுவை பின்பற்ற நினைக்கிறோம், எத்தகைய ஒரு கொள்கை பிடிப்போடு அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இது கடவுளுடைய பேரன்பு எத்தகையது என்பதை திருப்பாடலில் நாம் கேட்டோம். எனவே அந்த பேரன்பை எப்பொழுதும் நினைப்பவர்களாக, அதை தியானித்து அதன்படி வாழ்பவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இயேசின் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நம்முடைய பணி வாழ்வில் துன்பங்கள் மத்தியில் இறை நம்பிக்கையை இழந்து விடாமல் தொடர்ந்து பயணிக்க இந்த திருப்பலி நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தொடர்ந்து மன்றாடுவோம்.